நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து அதை பேசிக் இதற்கு முன்பிருந்த தலைவர்கள் எல்லோரும் அதை பற்றி பேசியிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரை இன்னைக்கு மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் புதுசாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க புது பார்வையில பார்க்கறாங்க உதாரணத்திற்கு ஒரு முக்கியமான கோயிலுக்கு வெளியே போறீங்க அதில் நீங்க சொல்றீங்க கடவுள் இல்லவே இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் கடவுளை பரப்புவன் அயோக்கியன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னா அதை வந்து தமிழக மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மக்கள் முன்னாடி நாங்கள் ஒரு ஆர்குமெண்ட்டாக வைக்கிறோம் மக்கள் முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டை வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து ஆட்சி கட்டளை அமர வைக்கும் பொழுது அந்த வாசகங்கள் அங்கே இருக்காது அதே போல சில டிஎம்கே தலைவர்கள் நேற்று பேசுகிறாங்க அப்ப பெரியார் சிலை என்ன பண்ணுவீங்க பெரியார் அவர்களை பொறுத்தவரை கோயிலுக்கு வெளியே பெரியார் சிலை இருக்குன்னா அது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே செல்ல வேண்டும் ஒரு பொது இடத்துல எல்லா தலைவர்களும் எங்க இருக்கிறாங்களோ பொது இடத்துல எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய கௌரவம் எல்லா தலைவர்களுக்கு இருக்கணும் பொது இடத்துல அந்த சிலைகள் செல்ல வேண்டும் எந்த சிலைகளையும் யாரும் சேதப்படுத்துவது கிடையாது எந்த சிலைகளையும் நாங்க அந்த சிலைக்கு மரியாதை என்ன கொடுக்கணுமோ அதை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் பொது இடத்துல மக்கள் பார்க்கறாங்க அவர்களுக்கு பிடித்த தலைவர்கள் பொது இடத்துல இருக்காங்க எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு இந்த தலைவரை முழுமையா பிடிக்கும் இந்த தலைவர் எனக்கு பிடிக்காது இது ஒரு காங்கிரஸ் கட்சி திமுக நிறைய தலைவர்கள் கம்யூனிஸ்ட் நேற்று நிறைய அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ஒரு பெரிய ஒரு ஐடியலாக் ஒரு சிந்தனையாளர் திரு சோ அவர்கள் சொன்ன கருத்தை நான் மறுபடியும் முன்வைக்கிறாங்க சரி பெரியார் அவர்கள் இந்து மதத்திற்கு எதிரான சொன்ன கருத்தை கோயிலுக்கு வெளியே வைக்கணும்னு இந்த அரசியல் கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்டுக்கு எதிராக சொன்ன கருத்தை கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸ் வெளியே வைக்கலாமா ஸோ இவர்களுக்கு ஒரு நியாயம் இந்து கோயிலுக்கு ஒரு நியாயம் கிடையாது பெரியார் அவர்கள் மிக தெளிவாக கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கருத்துக்களை நான் சொல்ல விரும்பல அது ரொம்ப அன்பாலட்டபிள் வார்த்தைகள் நான் சில பேர் கூட எடுத்துக்குவேன் அதை நீங்க போய் சோ அவர்கள் சொன்ன கருத்தை கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும் கம்யூனிஸ்ட் வெளியே வைப்போம் அதே போல திமுக அலுவலகத்துக்கு வெளியே பக்கம் இருபத்தொன்று அதுல பெரியார் சில விஷயங்கள் திமுகவை பற்றி சொல்லியிருக்காங்க அதை போய் திமுக அலுவலகத்துக்கு வெளியே வைப்போம் பெரியார் அவர்கள் காங்கிரஸ் என்பது இந்தியாவிலே ஒழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு சொல்லியிருக்காங்க அதை கொண்டு போய் காங்கிரஸ் ஆபீஸ்க்கு வெளியே வைப்போம் அது அவங்க ஒத்துக்குவாங்க ஸோ இன்னைக்கு இந்த கட்சிகள் வந்து சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் இல்லைல்ல பாரதிய ஜனதா கட்சி தப்பாக பேசுகிறாங்க பாரதிய ஜனதா கட்சி பெரியாரை அவமதிச்சிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே பெரியாரை அவமதிக்கவில்லை பெரியார் அவர்கள் எங்கே இருக்க வேண்டுமோ பெரியார் அவர்களுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதை கொடுப்போம் அதே நேரத்தில் கோயிலுக்கு வெளியே கோயிலை கடவுளை நம்பக்கூடிய மனிதர்கள் செல்லக்கூடிய வழியில் கோவிலினுடைய கோபுரத்தில் ஐம்பது மீட்ரு அறுபது மீட்ரு நூறு மீட்டருக்குள்ளே அந்த வாசகங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கருத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தைரியமா நாங்கள் பிரதிபலிக்கிறோம் இதை அந்த அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை அதனால் நாங்கள் எங்க நியாயம் கிடைக்குமோ எங்கு தர்மம் இருக்கிறதோ எங்கள் கபாலியிடம் எங்கள் கபாலீஸ்வரனிடம் போய் எங்கள் கோரிக்கையை வைத்து இந்த தமிழ்நாட்டை நல்ல சுபிக்ஷமாக மாற்று அப்படின்ட்டு நாங்க ஒரு கோரிக்கை வச்சு இங்கு தர்மம் நிலைக்க வேண்டும் திரும்பவும் ஆன்மீக பூமியாக முத்துராமலிங்க தேவரையா நினைத்தது போல இது ஆன்மீக பூமியாக ஆன்மீக அரசியல் இங்கு ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் கபாலியிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கு வைக்கப் போகிறோம் எங்கள் கோரிக்கையை